என்று நாங்கள் சாரிகபதன் இரண்டாவது நாளாக நேற்றிய வரைவுகள் கணத்தினுடைய அடிப்படையில் தொடர்ந்து பார்க்க போறோம். தற்போது பார்க்க போற விஷயம் 2013 ஆண்டு கட்டுரை வினாவாக வந்த வினாவை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். 2013 ஆண்டு கட்டுரை வினாவாக வந்த அந்த வினா நாங்கள் நேற்று படித்த சாரிகபதன் சமன் குறித்த கன அளவு வழியில் இருக்கிற நிராமி துணியின் கீழ் அதே ஒப்பநிலை அதே கன அளவு வழி நிரம்ப நிலையில் இருக்கிற போதுள்ள நீராவி துணிவுக்குள்ள வினா இன்னொரு அது குறித்த கன அளவு வழியில இருக்கின்ற நீராவி துணிவுக்கும் அவ்வழி முற்றாக நிரம்ப நிலையில் உள்ள போதுள்ள நீராவி துணிவுக்கும் உள்ள விகிதம் சதவீத சாரீர பதனால் 100% கன அளவான பிரிச்சு நிலையில இருக்க போற பெருமாணத்துக்கு ஒருவர் டெபினிஷனை அடிப்படையாக கொண்டு கட்டுரை வினா 2011 வந்தது. அந்த வினா நாங்கள் இன்றைய வகுப்பாகப்படும் அதாவது குறித்த கனட வழியில் இருக்கிற நீராவி துணிவுக்கும் அவ்வழி முற்றாக நிரம்ப நிலையில் இருக்கிற போதுள்ள நீராவி துணிவுக்கும் நிலையில் 100%. அது இன்னொரு வகையில் நாங்கள் கனடமாக கழிச்சால் அழகு கனடமாக இருக்கிற நீராவி துணிவு என்று அழகு கனடமும் நிரம்ப நிலையில் இருக்கிற போது நீராவி துணிவு என்று பார்க்கலாம். அந்த வினா இந்த விஷயத்தை அடிப்படையாக வைத்து நாங்கள் வினாவுக்கு போகுமா இருந்தால் 2011 கன அளவு ஒரு மீச்ச கணத்தினுடைய ஓர் அடைத்த ஊடுகாட்டு வரை ஒரு மீச்ச கணம் கன அளவுடைய இந்த கன அளவு ஒரு மீச்ச கணம் ஊடுகாட்டும் அறை ஊடுகாட்டும் அறையிட்ட வழியிலிருந்து உள்ள பார்க்கலாம் டிரான்ஸ்பரன்ஸ் உள்ள பார்க்கக்கூடிய வழியிலிருந்து உள்ள நோக்கலாம் உள்ளே என்ன பொருள் இருந்தாலும் அதை பார்க்கலாம். அதான் ஊடுகாட்டும் அறையில் 30 பாகசியில் வழியில் இந்த ஒப்பனையில 30 பாகசியில் இந்த அறை இந்த சாரியில் பதன் 80% என்று தரப்பட்டிருக்கு. சாரீரபதன் 80% வழியின் தனியீரபதன் அதன் தொடக்க பெருமான இந்த வழியின் தனியீரபதன் உள்ளே இருக்கிற வழியின் தொடர் தனியீரபதன் தொடக்க ஆரம்பத்தில் இருக்கிற பெருமானத்தின் அறவாசியான வருமாறு வெப்பநிலையில் மாற்றாமல் கேள்விய ஒப்பனில மாறவில்லை ஒப்பனிலை மாற்றாமல் ஈரழிப்பை ஆற்றும் ஒரு சாதனத்தின் மூலம் அறையில் உள்ள வழி முதலில் உலர்த்தப்படுகிறது. உங்களுக்கு அடுத்த தரம் என்று சொல்லி கிடக்கு 30 பாகசியில் நிரம்பிய நீராமின்னு தண்ணீர பாரு நிரம்பிய நிரம்பிய நீராமீஹெச் 30 கிராம் மீட்டர் - 1 மீட்டர் கணக்கு இந்த அறையில கணக்கு 1 மீட்டர் கணக்கு இதுல இந்த அறை நிரம்பின நிலையில இருக்குமாக இருந்தால் இதுல இருக்க போற நீராவி துணிவு நிரம்பி இருந்தால் நிரம்பிய 30 கிராம் இருக்கும். 1 மீட்டர் கடமை இருந்தால் 30 கிராம் இருக்கும் நிரம்பலையே. ஆனால் அந்த 80% சொல்லிக்கிறார். ஆகவே இந்த சாதாரணமா ஒரு டேலண்டட் ஸ்டூடெண்ட் நீங்க
சிந்திக்கலாம் என்று அவர் விடிய தீர்மானிக்கிறார். இப்ப 80% நிரம்பின நிலையில சாரிப்பதை நிரம்பிய நிறம் நிரம்ப நிலையில நிரம்பல் நிலையில் சாரிப்பதம் நிரம்பல் நிலையில தெரியும் ஆர்100% நிரம்பல் நிலையில சாரிப்பதம் ஒரு அள நிரம்பின நிலையில் இருக்கின்றால் அதனுடைய சாரிப்பதம் 100% இருக்கு. 100% இருக்க 30 கிராம் இருக்கு. 80 நூறுக்கு 30 80 24 அந்த தொடக்க பரிமாணம் தொடக்கத்தில் உலகத்திற்கு அதாவது உலகத்திற்கு முதல் அதில் இருக்கிற நீராவி திணிவு 24 கிராம் தொடக்க பரிமாணத்தின் 50% 24 50% 12 கிராம் முதலாவது உலர்த்திய வழியில் தனியீரப்பதனை கணிக்க உலர்த்திய வழியினுடைய தனியீரப்பதனை கணிக்க சொன்னா நீங்கள் உலர்த்திய வழியில் தனியீரப்பதன் உலர்த்துறதுக்கு முதல் உலர்த்த முன்ன உலர்த்த முன்ன உலர்த்துறதுக்கு முன்ன சாரீரப்பதன் தெரியும். உலர்த்தம் முன்னர் இருக்கிற உலர்த்த முன்னர் இருந்ததுக்கு 50% அரை கனளவு 1 மீட்டராக இருக்கிறதால் ஆரஞ்சு சதவீத ஆராய்ச்சி 30 பாய்ச்சியில் இருக்கிறதுக்கு நிரம்பல் நிலை நிரம்பல் நிலையில் அதே நோப்பாடு நிரம்பல் நிலையில் அல்லது மேக்சிமம் வந்து பெற 100% உலர்த்தமும் 80% 30 இதுக்கு நிரம்பல் நிலையில் பெருமானம் தந்துகிறார். 30% 100% இதுல இருந்து உலர்த்துவதற்கு முன்னர் ஏஷ் 30 பாய்ச்சியில இந்த சதவீதம் இல்லாமல் போக 24 கிராம் மீட்டர் மைனஸ் இது உலர்த்த முன்னர் இந்த உலர்த்த முன்னர் இருக்கிற தனிப்பதனையுடைய 50% இதனுடைய 50% உலர்த்திய பின் ஏஜ் 24 50% 100 30 பாய்ச்சியில அறையில் இருக்க பொருள் உலர்த்தின உலர்த்த முன்னர் இருந்தது 24 கிராம் உலர்த்தின பிறகு 12 கிராம் கொள்ளக்கூடிய மேக்சிமம் உயர் அளவு 30 கிராம் ஆகும். இனி பின்னர் ஈரப்பதனை அகற்றி நெல்லை உலர்த்தல் பற்றி கற்பதற்கு உலர்த்திய வழியுள்ளாரை பயன்படுத்தப்படுகிறது. இந்த நெல்லை பற்றி கற்கிறது நெல்லை உலர்த்தல் பற்றி கற்கிறதுக்கு இந்த அறையை பயன்படுத்த ஊடு காட்டுதல் அவர் ஊடு
ஊடு காட்டு மறை. இந்த ஊடு காட்டு மறையினுடைய கன்னடம் உயிர்ச்சக்கணம். இதுல இப்ப இருக்கிற நீரான H2O கேஸ் எவ்வளவு இருக்குன்னு சொன்னா 12 கிராம். உலர்த்திய பின் வெப்பநில 30 பாய்சி ஒரு மீட்டர் கணக்கான அளவு 12 கிராம் இருக்கு. இன்னும் இதுல எவ்வளத்தை இரம நிலைக்கு கொண்டு போறதுக்கு நம்ம எவ்வளத்தை போடலாம்னா 30ல் இருந்து 12 கழிச்சு போட்டு மொத்தமாக இருக்கக்கூடியது 30 சொல்லியிருக்கிறார். ஆரம்பத்தில் இந்த மேக்சிமம் கொள்ளக்கூடிய 30 12 போனால் இன்னும் 18 கிராமில் நீராவி ஆவியாகக்கூடியதாக இருக்கு. நெல்ல உலர்த்துறது இந்த அறைக்குள்ள உலர்த்தல் வெற்றி காட்டுறதுக்கு உலர்த்திய வழி அறை பயன்படுது. இதற்காக டீசமனோடையுள்ளே அறை ஈர நெல்லின் ஈர நெல் ஈர நெல்ன்றது நீரோடு சேர்ந்த நெல். ஈர நெல் 750 கிராம். இதுல ஈர நெல்ல நெல் பிளஸ் நீர் இருக்கு. ஈர நெல்ன்னா நெல்லோட நீரும் இருக்கு. இது நெல் பிளஸ் நீர் தான் இந்த ஈர நெல்ன்னு சொல்லப்படும். 750 கிராம் புகுத்தப்படும். இதுக்குள்ள புகுத்தப்படும் நெல்மாரி தொடக்க ஈரை உள்ளடக்கம் அதன் தொடக்க திணிவின் 20%. இதில் இருக்கிற நீரின் உள்ளடக்கம் முழுவதும் கண்டம் நீர் உள்ளடக்கம். இந்த நீரின் உள்ளடக்கம் நெல்ல திணிவிட்ட 20 இன் 20% அது 750 தர 20 × 100 அது சம 150 கிராம். வெயில் வைக்கப்பட்டிருக்கிற இந்த தராசில கொண்டே வச்சிருக்கு. இந்த தராசில ஈர நெல் வச்சிருக்கு. இதுல இருக்கிற நெல் 600 கிராம் நீர் 150 கிராம். இது கணிதம் தான் இங்க கேட்டுக்கிறாங்க. அடிப்படை கணிதம் சரி என்றால் இந்த வினாவிலே உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. 20% ஒரு எத்திரியத்தை நெல் மாதிரியில் வைத்து வயிறே இருந்து அதன் தெளிவை வாசிக்கலாம். நெல் மாதிரியின் தொடக்க ஈரலை உள்ளடக்கம் அதன் தொடக்கத்திணிவின் 20%. தொடக்க தெளிவு 750 அதன் 20% கணிச்சாச்சு. அறையுண்டே வைக்கப்பட்ட ஒரு எத்திரிய நெல் தராசு தட்டின் மீது நெல் மாதிரி வெளியே இருந்து தெளிவை வாசிக்கலாம். அறையிலே வைக்கும் முன்பாக தரப்பட்ட நெல் மாதிரியின் ஈரலிப்பு திணிவு எவ்வளவு கேட்டால் 150 கிராம் ஈரலிப்பு திணிவு. அதுல சாதாரணமா இது பிசிக்ஸ் இல்ல போலவே கணிதம் 750 20% ஜாதி என்பதுதான் கேட்டு. நெல் உலரும் போது இலத்திரத்தியல் தராசில் காட்டப்பட்டவாறு நேரற்றியுடன் அதன் திணிவு எம் மாறல் காணப்படும். நேரற்றியோட நேற்றிய வகுப்புல பார்த்த அதே சில வந்து நேற்று அறைந்த நீராமை திணிவு உள்ளே இருக்கிற நெல்ல அந்த திணிவு மாறுகின்ற வழியை பின்வருமாறு குறை. நெல்லில் இருக்கிற நீரம் நெல்லில் இருக்கிற திணிவு நெல்லின் திணிவு மாறு வரையிலும் பின்வருமாறு அமைந்துள்ள இதில் ஒரு பெருமான இறுதியிலும் குமாரா பெருமானம் எண்ணியை அடைகிறது. இந்த வினாவில் உங்களுக்கு தெரியும் நீர் எவ்வளவு இருக்குன்னு சொன்னால் 150 கிராம் இருக்கு. ஆனால் இங்க அறையில் கொள்ளக்கூடிய நீருங்க மேலதிக நீர்ந்த கிடைவு கொள்ள மொத்தமா நிரம்ப நிலையில இருக்கிறது 30 கிராம். நிரம்ப நிலையில இருக்கக்கூடியது 30 கிராம். இப்ப இருக்கிறது 12 கிராம். இன்னும் கொள்ளக்கூடியது 18 கிராம். ஆனால் இந்த நீர் இதுக்குள்ள வச்சிருக்க நீர் 150 கிராம். இங்க விடையளிக்கிற பொழுது தெளிவாக
வெடிவெடிக்கப்பட்டது. இறுதி இழப்பு அதாவது இந்த 150ல் 18 கிராம் மட்டும்தான் ஆவியாக முடியும். இதிலிருந்து 18 கிராம் மட்டும்தான் ஆவியாகும். இங்கே ஆரம்பத்தில் இந்த 750ல் இருக்கும். இப்ப ஆவியாகி எவ்வளவு ஆவியாக முடியும்ன்றா 18 கிராம். எண்ணியினுடைய பெருமானம் மனசால பார்க்கலாம் 732 கிராமாக இருக்கும். இவ்வாறு போட்டால் பாட்டுள்ள புள்ளி கிடைக்காது, முழுமையாக விளக்கத்தோடு எழுத வேண்டும். பாடத்தை விளைவிக்க பிறகு பார்க்கலாம். அறையுள்ள வெக்கம் வந்தால் நெல்மாறு இறைக்கு துணிவை கணிக்க நெல் உலரும் போது இடத்திறனில் காணும் வலையின் வடிவத்திற்கான காரணம் வளைவாக குறையும் வீதம் நெல்லில நீருக்க நெல்லில அந்த தராசின் வாசிக்கு குறையும் வீதம் குறைவடைந்து செல்வது. ஆரம்பத்தில் விரைவாக குறைவடைந்தது. குறைவடையும் வீதம் குறையும் வீதம் குறையும் வீதம் குறையும் வீதம் வீதம் என்பது போராட்டம் குறையும் வீதம் குறைவடைகின்றது. குறையும் வீதம் குறைவடைந்து மாறாது உள்ளது. குறைவடைந்து மாறாது உள்ளது. இங்கால மாறாமல் இங்கே எங்களுக்கு கிளீன வழிபாகம் ஐயன் நிறைவர சொல்லிக் கொள்ளலாம். குறைந்து கடைசியா இருக்க கொள்ளக்கூடிய 18 இந்த 180 இருக்கு. எனவே முழு அரை முற்றாக நிரம்பி நிலையில் இருக்கும் இந்த நேரம் சாரிகப்பட 100% இருக்கும். ஏனென்றால் 180 கிராம் இருக்கு. இது நிரம்ப தேவையான 18 தேவையான நெல் அதிகமான 18 கிராம் மிகுதி இந்த நெல்லில் இப்பொழுது ஈரலிக்கு இருக்கு. நெல் ஈரலிப்போடு இருக்கும். வலையின் வடிவத்துக்கான காரணத்தை தருங்கள்னு கேட்டால் குறைவடையும் இந்த குறையும் மீத குறைவடைந்து செல்வார். ஆரம்பத்தில் அவியாதல் வீதம் உயர்வாக இருந்து நீராவி அறை நீராவியின் அளவு உயரும் போது ஆவியாதல் வீதம் குறைவடைந்து பின்னர் அறை முற்றாக நிரம்பல் நிலையை அடைந்த பின்னர் மாறாது உள்ளது. சிறு நேரத்தின் பின்னர் சிறு நேரத்தில் துணிப்பு ஒரு சமநிலை பெருமான எண்ணியை ஏன் அடைகிறது என்பதற்கு ஒரு காரணத்தை தருகிறது. கேட்டு ஒரே ஒரு காரணம் இருக்கு. அந்த மாறா பெருமானத்தை அடைகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. காணாமல் வழியில 150 கிராம் இல்லாமல் 10 கிராம் இருந்திருந்தால் 10 கிராம் இருந்தால் முழுவதும் ஆவியாகி இதுக்கு பிறகு ஆவியாக முடியாமல் ஒரு நிலை இருந்திருக்குமா? இங்கு அப்படி ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. 150 கிராம் இருக்கு. 18 கிராம் ஆவியாகலாம். அந்த 18 கிராம் ஆவியாகியிருக்கு. இருக்கு ஒரு ஆவி தனது சொந்த திரவத்தோடு தொழுகையில் இருக்கு. நிரம்பலாக நிரம்ப நிலையில சாரியிருப்பதன் 100%. எம்இஏ அடைகிறது என்பதற்கு ஒரு காரணம் அறை முற்றாக நிரம்பல் நிலை அடைந்து சாரியிருப்பதன் 100% ஆகிறது. சமநிலத்தில் நீங்க எம்இஏ கணிக்க சொல்லி கேட்டா எம்இ சமன் 750 எம்இன்ற பெருமானம் அவ்வளவு கேட்டால் 750 சாயிர 18 அது சமன் 732 கிராம். நெல்மாறு எண்ணியாக இருக்கும்போது அதில் எஞ்சியுள்ள ஈரலிப்பின் உள்ளடக்கம் எஞ்சி இருக்கிறது எவ்வளவு ஆவியாக இருக்குது? 18. இருந்தது எவ்வளவு? 150. எனவே மூன்றாவது சமநிலை எண்ணியை கணிக்க நெல்மாறு துணி எண்ணியாக இருக்கும்போது அதில் எஞ்சிய ஈரலிப்பு 150 கிராம் ஆரம்பத்தில் இருந்தது. இப்ப முழுமையாக நிரம்புகிறதுக்கு ஆவியானது 18. ஆவி 150ல் 18 போனால் 132 கிராம் ஆகும். நெல் மாதிரியின் சதவீத ஈரலிப்பு உள்ளடக்கம் 10% குறைக்கப்படுவாய். இவினாவை தொடக்கத்தில் தரப்பட்டுள்ள அதே விதத்தில் தயாரிக்கப்பட்ட உலகத்திய வலையுடன் பயன்பட வேண்டிய
தன்னுடைய அறையில் குறைந்தபட்ச கனாளம் யாதாக இருக்க வேண்டும். தீபாவதிக்க நெல் மாதிரியின் சதவீத ஈரகிப்பு உள்ளடக்கம் 10% குறைக்கப்பட்டால், 10% குறைக்கப்பட்டால் 750 10% அதில் 75 கிராம் 750 கிராம் 10 × 100 75 கிராம் இதை உள்ளடக்கம் 75 கிராம் 1 மீட்டர் அரை 1 மீட்டர் கணத்த நிறம் 1 மீட்டர் கணத்த நிரப்ப 1 மீட்டர் கணம் கனவளவ நிரப்ப தேவையான நீர் கட்டக்கம் அரை 12 இருந்தது மொத்தமான 1 மீட்டர் கணத்துக்கு 18 1 மீட்டர் கணக்கு தேவையான நீர் 18 கிராம் ஆகிய 75 கிராம் நிரப்ப 75 கிராம் நீர் நிரம்ப தேவையான கன அளவு நிரம்ப தேவையான கன அளவு 75 கிராம் 18 4 1/3 அப்படி நான் 72 அண்ணளவாக 4 1 7 4 1 7 அண்ணளவா 4.2 மீட்டர் கணம் என கொடுக்கலாம். உலர்த்துவதற்கு கடைசி பகுதி இப்பாடு உலர்த்துவதற்கு வியர்வப்படிலுக்கு ஒப்பமான வளிமண்டல வழியை பயன்படுத்தலாம். தொடக்கத்தில் 30 பாயசியிலும் தொடர்பு 80 பாயசியாகவும் இருந்த வழி 1 மீட்டர் கனமான அடைத்தறையில் நிரப்பப்பட்டு இக்கட்சியை செய்வதற்கு இப்போது 70 பாயசிக்கு ஒப்பமாக்கப்படும். திரும்ப கடைசி பகுதிக்கு போனோம்னா இந்த 1 மீட்டர் கணமான 30 உலர்த்துறதுக்கு இன்னொரு முறையை பயன்படுத்துகிறார்கள். இந்த 30 பாயசியில் இருக்கிற இந்த அறைய 70 பாயசிக்கு கொண்டு போறோம். இந்த கனாளம் 1 மீட்டர் கணம் தான், இந்த கனாளமும் 1 மீட்டர் கணம். 1 மீட்டர் கணம் வழி இந்த ஆழத்தில் 80% இருந்தது. இப்ப கொப்படியில கூடுது ஆர்எச் மாறும். கொப்படியில கூடுறபடியான ஆர்எச் மாறும். 30 பாயசிங்க இந்த அறையை நிரப்புறது 1 மீட்டர் கணம் இதை நிரப்புறது தேவையானது 30 கிராம் சொன்ன நிரப்ப தேவையான நிரப்ப இரம்பல் இரம்பல் நிலையில் H2O கேஸ் எவ்வளவு இருக்கும் என்று சொன்னால் இங்க 30 கிராம் இங்க வினாமில் தரப்பட்டிருக்கு 200 இறுதியில் பார்த்தீங்கன்னா தெரியும் 216 கிராம் என தரப்பட்டிருக்கு. இது இரம்பல் நிலையில் இருக்க 216 இங்க சாரியப்பட 30 பாயசி 1 மீட்டர் இதுல நாங்கள் ஆரம்பத்தில் இருந்த நீராவி துணிகளை கண்டு வச்சிருக்கிறோம். 24 கிராம் இதுக்கு இருந்த நீராவி 24 இந்த நீராவி அகற்றாமல் வெப்பநிலை 70 பாயசிக்கு கொண்டு போறோம். இங்க இருக்க போற நீராவி 24 கிராம் தான் 24 கிராம் ஆனால் நிஜப்பொருளுக்கு தேவையானது 216 புதிய சாணிக ஆர்எச் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 24
714 தரம் 100 சதவீதம் இதன் புதிய சாரீர பல இங்கே இருக்கிற நீராவி அகற்றாமல் கொப்படைய கூற்றம் அரைந்து கொப்படையில கூட்டினால் அது நிரம்ப நிலையில கொள்ள கொப்படையில கூட கூட நிரம்ப நிலையில கொள்ளக்கூடிய நீராவி பிழிவு அதிகரிக்கும். அவை 30 பாயசம் 30 டேப் மற்றும் நிரம்ப நிலையில 70 பாயசம் 214 தந்தது. இருக்கின்ற குறித்த கரால வாயில் இருக்கிற நீராவி பிழிவு அவ்வளை முற்றாக நிரம்ப நிலையில் இருக்கக்கூடிய நீராவி பிழிவு தர 100 சதவீதம். இதை நீங்கள் சுருக்கி போட்டு போட்டால் இதனுடைய பெருமானத்தை நீங்கள் சுருக்கி எடுத்துக்கொள்ளலாம். 11% இருக்கும். இதுல பெருமானம் ஆண்களாம் 11% நம்மளால் தொடர்பீரப்பதின் எதிர்பார்த்தல் எம்மி என்றது எம்மியினுடைய எதிர்பார்த்த பெருமானம். இப்ப எண்ணியினுடைய எதிர்பார்த்தம் இதுல 24 கிராம் இருக்கு. எங்களுக்கு இத 70 பாயசில மேலதிகமா நிரப்பக்கூடியது 216 இருந்து 24 கிராம் கழிச்சோம்னா 192 கிராம் இருக்க நிரப்பலாம். மேலதிகமாக நிரப்பக்கூடியது 192 கிராம் நிரம்ப நிலையில வச்சுட்டு போனோம்னா இப்ப 192 கிராம். ஆனால் இருக்கிற நெல்லில் இருந்தது 150 கிராம். நெல்லில் இருக்கிற இந்த உள்ளடக்கம் 150 கிராம். 150 கிராம் இருக்க ஆனால் ஆவியாகக்கூடியது 192. அப்ப முழுவதுமே ஆவியாக இருக்கு. அந்த 150 கிராமும் ஆவியாக இருக்கு. எனவே எண்ணியுடைய எதிர்பார்த்த பெருமானம் 750 ஆவியானால் எண்ணியின் எதிர்பார்த்த பெருமானம் எக்ஸ்பெக்டட் வேல்யூ 600 கிராம் எண்ணியின் எதிர்பார்த்த பெருமானம் கழிக்க இதுதான் அந்த ஆண்டு வந்த முழுமையான வினாவாக வந்திருக்கிறது.